ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் யூர் ஆரி விங்ஸ்வர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பர் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப 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 பியூட்டிஃபுல் டிசைன், பார்த்தாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட் கலர் வந்து பெப்சி ப்ளூ கலரில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுதான் வந்து ட்ரெண்டு, எல்லா டிசைனுக்குமே எல்லா சாரீக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி காமன் ப்ளவுஸ் மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ப்ரைடலுக்கு வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறது. ஸோ மேக்கப்பும் நம்ம தான் வந்து பண்ணியிருக்கோம், ப்ளவுஸஸும் வந்து நான் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணியிருக்கோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதோட ஓவரால் வியூ க்ளோஸ் அப்லாம் காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம டிசைன் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். கீழே வந்து வேவ்ஸ் டைப்பில் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜரியில் டபுள் லைன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட் கொடுத்துருக்கோம், தென் மறுபடியும் சுகர் பீட்டில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன், தென் 4 நம்பர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கீழே வந்து 4 லைன் கொடுத்து பார்டர் வந்து கட்டிங் டைப்பில் அழகாக வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் ஒட்டி சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன், தென் வந்து 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு சக்கரி டைப்பில் சுற்றி அழகாக வந்து தனித்தனியாக வச்சு நாட் பண்ணி ஒரு சக்கரி டைப்பில் வந்து பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வேவ்ஸுக்கு இடையிலையும் வந்து ஒவ்வொரு சக்கரி கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு சக்கரிக்கும் இடையில ஒரு முக்கட் டைப்பில் சுகர் பீட் அண்ட் வந்து 4 நம்பர் வச்சு தனியாக நாட்டு, சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் வச்சு தனியாக நாட்டு, அண்ட் மறுபடியும் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் வச்சு தனித்தனியாக நாட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தனித்தனியாக வந்து இந்த ரெண்டு சக்கரிக்கு இடையில நாட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே இதை விட பெரிய சக்கரி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்டோன் ஊட்டி சுற்றி சுகர் பீடு அண்ட் 3 நம்பர் பீட் கொடுத்துருக்கோம், தென் மறுபடியும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு தனித்தனியாக வச்சு நம்ம நாட் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய மோட்டிவ் பண்ணியிருக்கோம். இதோட இதே மாதிரி சைடில் ஃபுல்லாகவே நான் வந்து மோட்டிவ் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த சக்கரிக்கு இந்த சக்கரிக்கு இடையில நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4 நம்பர் பீட் வச்சு சுற்றி வந்து நாட் பண்ணியிருக்கேன். அதோட லெஃப்ட் சைடு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 4 நம்பர் பீடையும் சுகர் பீடு வச்சு நாட்டு, தென் ரைட் சைடும் 4 நம்பர் அண்ட் சுகர் பீடு வச்சு நாட்டு, இது ரெண்டுக்கு இடையில 4 நம்பர் அண்ட் சுகர் பீடு வச்சு நாட் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி மேலேயும் பண்ணியிருப்பேன். இதுவுமே ஒரு மோட்டிவ் மாதிரி பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு முக்கட் டைப்பில் வந்து நாட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மேலேயும் வந்து நாட் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டரில் அழகாக டிசைன் வர மாதிரி நம்ம இங்கேயும் வந்து டிசைன் மாதிரி வந்து பண்ணியிருப்போம் இந்த மோட்டிஃப்க்கு இடையில, சரிங்களா. அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சுகர் பீட் 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் கொடுத்துட்டு ஸ்டோன் ஒட்டி சுற்றி சுகர் பீட், அதுக்கப்புறம் வந்து திலகம் ஷேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 நம்பர் பீட் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு திலகம்க்கு ஒவ்வொரு திலகமும் வரிசையாக வந்து மொத்தம் வந்து 9 திலகம் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு திலகம்க்கு இடையில என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 சுகர் பீடு ஒரு 4 நம்பர் பீடு வச்சு நாட்டு, கீழே அப்படி ஃபாலிங் மாதிரி தொங்குற மாதிரி வச்சு நாட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே சுகர் பீடும் ஒரு 3 நம்பர் பீடு வச்சு நாட் பண்ணியிருக்கேன். தென் மேல் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொம்பு டிசைன் பண்ணியிருக்கோம். கொம்பு டிசைன்மே 3 லேயர்ஸில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 நம்பர் வச்சு கொம்பு பண்ணிவிட்டு அதை சுற்றி லெஃப்ட் சைட்லேயும் சுகர் பீடு, ரைட் சைட்லேயும் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம், 3 லேயர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சுகர் பீட்லேயே வந்து கிராஸ் லீஃப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். சுகர் பீட்லேயே வந்து கிராஸ் லீஃப் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதை வந்து நல்லா முறுக்கு லீஃப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சுட்டு பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து சைனிங் ஸ்டோன் வச்சுருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிராண்டான ஸ்லீவ், ஃபுல் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து ஒர்க்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒர்க்கு நம்ம ஆரி விங்ஸ் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் ப்ளவுசஸ் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் செம்மையாக பண்ணி ப்ரைடல் மேக்கப்பும் வந்து பண்ணி கொடுக்குறோம், சரிங்களா. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக முடிச்சாச்சா, இப்போ பேக் டிசைன் பாருங்கள். பேக் டிசைன் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜரியில் டபுள் லைன், சுகர் பீடில் ஒரு லைனு, தென் 4 நம்பர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கோம், தென் மறுபடியும் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் ஊற்றி ஃபஸ்ட்டு சுகர் பீடில் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 நம்பர் பீடில் அவுட்லைன், தென் மறுபடியும் 4 நம்பர் பீடில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வேவ்ஸ் டைப்பில் வளைச்சு பண்ணோம் அப்படின்னா நல்லா கெட்டியான அழகான பார்டர் கிடைக்கும். அங்கங்கே மோட்டிவ் வந்து 4 நம்பர் பீட் வச்சு சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன், கிராண்டாக அங்கங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல் டிசைன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும்னா ஆரி விங்ஸ் பால் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு டைம் கிடைக்கல, ரொம்ப எமர்ஜென்சியாக நம்ம பண்ணி கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே திருப்பி ரிப்பீட்டடாக வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன், ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம இதோட சூப்பர் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட மீட் பண்ணலாம். பை பை, ஹேவ் எ நைஸ் டே. அண்ட் தென் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிருங்க. பை பை.